தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனல் அன்றைக்கி மாணவர்களுக்கு உண்டான மிக மிக சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது என்ன அப்படின்னா ராஜாமுத்தியா மெடிக்கல் காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜ் இதனுடைய லேட்டஸ்ட் அப்டேட் இது ஆக்சுவலி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீவோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜீவோ கவர்மெண்ட் ஆர்டர் இந்த கவர்மெண்ட் ஆர்டரில் எந் எப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க மாணவர்கள் நடத்தின போராட்டத்திற்கு முடிவு வந்திருக்கா இல்லையா ஃபீஸு குறையுமா குறையாதான் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு மெயினாக சொல்கிறேன் ஏன்னா பொதுவாக வந்து ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாவே மாணவர்கள் நடத்தின போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிதுன்னு சொல்லி தான் அர்த்தம் ஆனால் மாணவர்கள் வந்து எதுக்காக போராட்டம் நடத்தினாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஃபீஸு பதிமூணாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொன்னால் அந்த மெடிக்கல் காலேஜுக்குரிய பதிமூணாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ஜியோவில் என்ன பண்ணியிருக்கணுன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து மற்ற எல்லா காலேஜ்லையும் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஃபீஸும் நம்ம பதிமூணாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இவ்வளோ தான் ஃபீஸுன்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் அப்படி சொல்லியிருக்காங்களான்னா இல்லை அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி எல்லோருடைய மனசில் இருக்குது என்ன அப்படின்னா அப்போ ஃபீஸ் குறைஞ்சிருக்கா குறையாதான் அப்போ அந்த ஜீவோவில் என்ன தான் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஜீவோவில் சொல்லப்பட்ட விஷயங்களும் ரெண்டாவது ஃபீஸ் வந்து இதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரக்சரே மாற்ற போகிறாங்கன்ற விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அப்டு எண்டு வரைக்கும் பாருங்கள் அந்த ஜியோ ஜியோபதியை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாலும் முக்கியமான ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் பதிமூணாயிரத்து அறுநூற்றி பத்துரூவா ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே கண்டிப்பாக வரணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜாமுத்தியா அண்ணாமலை யூனிவர்சிட்டி கீழே இருக்குது அப்படி பார்க்கும்போது ஃபீஸ் குறைக்கிறது சிரமமான விஷயம் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது இன்னொன்று அப்படி அவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜாக ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றுறாங்க அப்படின்னிங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃபாக மாறணும் ஸோ இது இரண்டாவது விஷயமாக இருக்குது இது இல்லாத எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மாறணும் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக மாறணும் இதெல்லாம் மாறினா மட்டும்தான் அவங்க ஃபீஸ் வந்து கண்டிப்பாக குறையும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதெல்லாம் நடந்துருக்கா அப்படின்னா இது வரைக்கும் நடக்கலை ஸோ அப்போ இதெல்லாம் நடந்தால் தான் மாணவர்கள் வந்து நினச்ச மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரானது அமையும் அப்போ இந்த விஷயம் இது இல்லாமல் இன்னொன்று இது வந்து சுகாதாரத்துறையின் கீழே வந்து கொண்டு வர போகிறாங்க சுகாதாரத்துறையின் கீழே கொண்டு வந்தால் மட்டும்தான் இதுவும் வந்து நடக்கும் அதாவது கவர்மெண்ட்டு வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வரணும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்தால் கரெக்டாக ஒரே டைமில் முடிஞ்சால் மட்டும்தான் இது நடக்கும்ன்றது ஒரு வழி இருக்குது ஆனால் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மாணவர்கள் சொல்கிற விஷயங்கள் கூட என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாணவர்கள் நடத்தின போராட்டத்துக்கு ஒரு வெற்றி தான் சொல்லணும் தப்பே கிடையாது ஆனால் தொடர் போராட்டங்கள் இன்னும் அவங்க தொடரும் தான் சொல்கிறாங்க எதனால் அப்படின்னா ஃபீஸ் வந்து நேரடியாக இது வரைக்கும் அவங்க குறைக்கிறேன்னு சொல்லலை அப்படி சொன்னால் மட்டும்தான் எங்கள் போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோன்ற சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கு உண்மையிலும் நல்ல ஒரு விஷயம் ஏன்னா நம்ம நம்மளுடைய போராட்டத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு முதல் வெற்றி அடுத்து இரண்டாவது வெற்றியை தான் நாம் நினைக்கிறது கண்டிப்பாக வரணும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் நமக்கு லாக்டவுன் நடந்தது அந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற காலேஜ் வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்போ கவர்மெண்ட் காலேஜாக உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போ எடுத்துருக்கிற மாதிரி தெரியுது என்னன்னா கவர்மெண்ட் காலேஜுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரல அதுதான் மாணவர்கள் போராட்டமாக இருந்தது அந்த கவர்மெண்ட் காலேஜுக்குரிய ப்ரொசீஜரே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே எல்லா வேலையும் முடிச்சதுக்கு தான் தான் ஃபீஸில் கிட்ட வருவாங்க ஸோ அதனால் இப்போதைக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிஸ் என்னவோ அதுதான் இருந்துகிட்ருக்கு ஃபீஸ் டைரெக்டாக குறைக்கல இதை அவங்க குறைக்கிறேன் அப்படின்னு நேரடியாக அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் மாணவர்களுக்கு நினச்ச க வெற்றி என்பது கண்டிப்பாக கிட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும் ஸோ திரும்ப சொல்கிறேன் அது வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரணும் இங்கே மற்ற காலேஜ் எல்லாமே இருபத்தி மூணு மெடிக்கல் காலேஜ் எல்லாமே வந்து அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை கொண்டு வரணும் ஒன்று அண்ணாமலை யூனிவர்சிட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரணும் இது ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் இது இல்லாமல் அவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா இது ராஜாமத்தியா மெடிக்கல் காலேஜ் அப்போ வந்து இது கவர்மெண்ட் காலேஜ் அவங்க அன்னைக்கு சொன்னாலும் அதுக்குண்டான முறையான அறிவிப்புன்றது இப்போ தான் ஜியோ ரிலீஸ் பண்ணி அதுக்குண்டான வேலைகளை பண்ணுற மாதிரி தெரியுது அப்போ ஃபீஸ் என்பது இதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசுவாங்கன்றது அந்த ஜியோவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒன்று மொத்தம் மூணு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா எம்ஜிஆன் யூனிவர்சிட்டி கீழே வர்றது ஸ்டாஃப்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக மாற்றுறது ரெண்டாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சரை வந்து மாற்றுறதுன்ற விஷயங்களை இதுக்கப்புறம் தான் அவங்க பண்ண போகிறாங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நேரடியாக இன்னும் வந்து நமக்கு சொல்லலை சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நாம் இருந்துகிட்ருக்கோம் ஆனாலும் இது வந்து மிகப்பெரிய வெற்றி ஏன்னா அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த முடிவை அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதுவே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இன்னும் வந்து சில நாட்களில் அதுக்குண்டான அடுத்த அறிவிப்பு கண்டிப்பாக வரும் அதுவரை நம்ம கொஞ்சம் பொறுத்து இருப்போம் அரை போராட்டம் அப்படின்றது உண்மையில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும்ன்றது இது ஒரு நம்பிக்கையான விஷயமாக இருக்குது மாணவர்கள் அனைவரும் வந்து சோர்வடைய தேவையில்லை என்றைக்குமே வந்து வெற்றி நம்பக்கம் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க உங்களுடைய போராட்டங்களை பாதுகாப்பாகவும் அவங்க நினைக்கிற மாதிரி அதாவது யாருக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லாத பாதுகாப்பான ஒரு போராட்டமாக மட்டும் நீங்கள் கொண்டு வந்தீங்க போதும் ஸோ வெற்றி என்பது பக்கம் அப்படின்றத மனசில் வச்சுட்டு செய்யுங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து விரைவில் வெளியிடுவாங்க விரைவில் வெளியிட்டு நம்ம நினச்ச ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ